எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி வந்து எல்லாருக்குமே வந்து ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டான ஷேப்பில் போட வராது. அப்படி இருக்கிற பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து சப்பாத்தி வந்து தேய்க்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும். சப்பாத்தி வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி பறத்துறது, அதே சமயம் அந்த சப்பாத்தி வந்து ரவுண்ட் ஷேப் வரலை அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக எப்படி லேயர் சப்பாத்தி சுடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம சப்பாத்திக்கு ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நமக்கு எத்தனை உருண்டைகள் வேணுமோ அந்த மாதிரி உருண்டைகளை அந்த எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் எப்படி மாவு வந்து திரட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கு மாவு திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. இதுக்கு வந்து ஷேப் வந்து முக்கியம் கிடையாது. ரவுண்ட் ஷேப் வந்தாலும் சரி, ஸ்கொயர் ஷேப் வந்தாலும் சரி, அதை வந்து இந்த மாதிரி நாளாக மடக்கிக்கோங்க. மடைச்சிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் தொட்டுட்டு திரும்பவும் அதை வந்து நம்ம இதே மாதிரி தேய்க்க போகிறோம். எப்போதுமே சப்பாத்திக்கு மாவை வந்து திரட்டையில் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கட்டையிலே ஒட்டிக்கிறோம். அதனால் லைட்டாக மட்டும் லைட்டாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக லேயர் சப்பாத்தி ரெடி ஆயிரும். சப்பாத்தி போடுற சமயத்தில் பார்த்திங்கன்னா டைம் ரொம்பவே இழுக்கும். அந்த டைம் சேவிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போதுமே மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த உருண்டைகளையும் ஃபஸ்ட்டு எல்லா உருண்டைகளையும் மொத்தமாக போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம அந்த திரட்டி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தியுமே வந்து ஒரு தட்டில் போட்டு அடுக்கி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கல்லை காய வச்சு நம்ம சப்பாத்தி சுட்டெடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம ஆயில் சேர்த்துருக்கனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும். அப்படி ஒட்டுது அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா மேலே லைட்டாக அந்த கோதுமை மாவு இல்லை சப்பாத்தி மாவு கூட தூவி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஹீட் ஆகிருக்கிறதுல ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. ட்ரையாக தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் வந்து சப்பாத்தியை போட்டு ரெண்டு சைடு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான லேயர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார்